தமிழ் சீனியர், டிசம்பர் 1976. கெட் ரெடி. 10 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், ஸ்டார்ட். பேரவை தலைவர் அவர்களே, கடந்த 4 தினங்களாக கவர்னர் உரையின் பேரில் விவாதம் நடந்து வந்திருக்கிறது. ஒரு நாள் அந்த விவாதத்தின் போது நான் இங்கே இருக்க முடியவில்லை. மற்ற நாட்களில் விவாதம் நடந்த போது நான் நேரில் கேட்டு வந்திருக்கிறேன். நான் வராத நாள் நடந்த விவாதத்தை பத்திரிகையின் மூலமாகவும் இங்கே எடுத்திருக்கக்கூடிய குறிப்புகளின் மூலமாகவும் பேசிய விஷயங்கள் எல்லாவற்றையும் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறேன். இங்கே நடந்த விவாதம் நாம் எல்லோரும் பெருமைப்படக்கூடிய முறையிலே, நல்ல முறையிலே நடந்து இருக்கின்றது என்கின்ற பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கவர்னர் உரையின் விவாதத்தின் போது இந்த உரையில் போதிய அளவு இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் விளக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பெரிதாக சொல்லப்படுகிறது. கவர்னர் அவர்களது உரையில் என்ன இருக்க வேண்டும்? நிதியமைச்சர் அவர்களுடைய பட்ஜெட் உரையில் என்னென்ன இருக்க வேண்டும் என்று வகுத்து கூறினார்கள். கவர்னரது உரையில் என்னென்ன இருக்க வேண்டும் என்று அவர்கள் கூறியதை முழுவதையும் நான் ஒப்புக்கொள்ள தயாராயில்லை. நம்முடைய கவர்னர் அவர்களது உரையில் எந்த விதமான குறையும் இல்லை. சொல்ல வேண்டிய அளவிற்கு மேல் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். இதிலே பல பேர்கள் நினைப்பது என்னவென்றால், புது மந்திரி சபை ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது, புது புது திட்டங்களை நாம் இப்போது உடனடியாக ஆரம்பிக்கப் போகிறோம் என்று கவர்னரது உரையில் கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியாக வேண்டும், இப்போது நிறைவேற்றப்படுகிற திட்டங்களில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, அக்குறைகளை நிவர்த்தி செய்து எப்படி அபிவிருத்தி செய்வது என்ற முறையில் திட்டங்களை வகுத்தோம். அந்த முறையில் அமைந்ததுதான் முதல் 5 ஆண்டு திட்டம். அது முடிந்த பிறகு மக்களை கலந்து ஆலோசித்து யார் யார் யோசனைகளை சொல்ல தயாராய் இருந்தார்களோ அவர்களுடைய யோசனைகளை கேட்டு நாட்டில் உள்ள சிறந்த பொருளாதார நிபுணர்களையும் திட்டத்துறை வல்லுநர்களையும் கலந்து ஆலோசித்து வெளிநாடுகளில் இருந்து வந்த நிபுணர்களையும் கலந்து ஆலோசித்து அடுத்த 5 ஆண்டுகளில் என்னென்ன செய்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு திட்டம் உருவாக்கி அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் நடக்கப் போகிறதேயொழிய, தேர்தல் முடிந்து புதிய மந்திரி சபை வந்திருக்கிறது. ஆகவே புது திட்டம் வரப்போகிறது என்று நினைப்பார்களேயானால் அது முன்பு செய்தது கேலிக்கூத்து என்பது போலாகும். இன்றைய பிரச்சனை இதை எப்படி வெற்றிகரமாக நிறைவேற்றுவது என்பதுதான். அதற்காக நாம் என்னென்ன
முக்கிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் இப்போதைய பிரச்சனை. அறியாமை, வறுமை, பிணி இம்மூன்றும் ஒன்றோடொன்று பிணைத்து கொண்டதாகும். இவைகளை நீக்க இன்று அதற்கு வேண்டிய முயற்சிகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பட்டு கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்க தலைவரிடமிருந்து சென்னை கைத்தறித்துறை ஆணையாளர் அவர்களுக்கு அன்புடையீர். தமிழக அரசு நெசவாளர்களுக்கு அளித்து வரும் சலுகையான விசேட தள்ளுபடி மானியத்தினால் தேங்கி கிடந்த கைத்தறி துணிகளை ஓரளவு விற்பனை செய்ததன் மூலம் அவர்தம் துயரை துடைக்க இயன்றதை யாரும் மறக்க முடியாது. இத்தகைய சலுகையை ஆண்டுதோறும் பண்டிகை காலங்களிலும் கைத்தறி வார விழா போன்ற நாட்களிலும் தமிழக அரசு வழங்கி வருகின்றது. சென்ற சில தினங்களில் செய்தித்தாள்களின் மூலம் தமிழகத்தில் கைத்தறி துணி பெருமளவில் தேங்கி வருவதை காண்கிறோம். மேலும் இவற்றை உடனடியாக விற்க தமிழக அரசு கைத்தறி துணிகளை கொள்முதல் செய்து விசேட தள்ளுபடியாக 25% அனுமதிக்க கோரி தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்து நெசவாளர் கூட்டுறவு சங்க தலைவர்கள் பலர் விரும்பி வேண்டியதை நாம் காண்கிறோம். கைத்தறி துணி சரக்குகளுக்கு அரசின் விசேட தள்ளுபடியை அளித்தால் அவை ஓரளவிற்கு விற்பனையாகும். இதை அரசு பரிசீலனை செய்து நெசவாளர்களின் துயர்களை துடைக்க ஆவண செய்ய கோருகிறோம். தங்கள் உண்மையுள்ள ஸ்டாப்.